ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ட்ரூத்து விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம் வாரங்கள் உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் தந்தை வணக்கம் 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 இங்கே இரண்டு இதயங்கள் ஒன்றாக இணைக்கப்பட போகின்றன என்பதனுடைய முன்னோட்டமாக இந்த போவாசனுடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகின்றது என் மகளே ஆக இங்கே நாம் பார்க்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி போவாசுனுடைய அணுகுமுறையும் சரி ரூத்துனுடைய அணுகும் சு அணுகுமுறையும் சரி இருமே இளைஞர்கள்தான் இவர்களுக்கிடையே இருக்கின்ற அந்த நல்ல தாராள முதிர்ச்சி நிலை அணுகுமுறை இதில் வேற தவறான எதிர்மறை சிந்தனைக்கோ ஒரு வசீகர சிந்தனைக்கோ இடமே கிடையாது மகளே என்று சொல்கிறார் அப்படி என்றால் அந்த ரூத்தை எப்படி இவர் பார்க்கிறார் என்பது நமது கவனத்திற்கு உரியது ரூத்து ஐயா உம்முடைய பணியால் அடியால் உமது போர்வியால் என்னை மூடிக்கலும் என்று தஞ்சம் தேடுகிற ஒரு தேடுதல் தாகம் இப்படி இவர்களுடைய மனநிலையை ஆசிரியர் ஒரு நேர்மையான ஒரு நேர்மையாளருடைய மனநிலையை இந்த இறைவார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே என் மகளே அடுத்ததாக அவர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக ரெண்டு இருபதுல நாம் பார்க்கிறோம் ரெண்டு இருபதுல நாம் நகோமினுடைய ஆசி மொழி அதாவது வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்குவாராக நவோமி போவாசுக்கு ஆசி வழங்குகிறார் எப்படி ஆசி வழங்குகிறார் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் பேரன்பு காட்டுகிற இறைவன் அவரை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது அதே அளவுக்கு ஆசீர்வாதம் ஆசி மொழியானது போவாசு ரூத்துக்கு கொடுக்கின்றார் எப்படி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக நீ இதுவரை காட்டிய குடும்பை பற்றி விட இப்போது காட்டும் குடும்ப பற்றே மேலானது என்பேன் ஏன் இது மாமியார் அவருடைய அவருக்கு இவருடைய துணை இருப்பு ஆதரவு அவருக்காக வயல்வெளியில் சென்று தானிய கதிர்களை தேடி தானிய மணிகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து கொண்டு உணவு தயாரித்து பக்கத்தில் இருந்து ஆறுதல் கூறி இப்படியான ஒரு பரிவு பாசம் கருணையை நான் பார்க்குறேன் இப்போ இவர் எடுக்கிற முயற்சியானது குடும்ப நீட்சிக்கானது ஏனென்றால் எளிமிலேக்கனுடைய குடும்பம் அப்படியே இறந்து விட்டது ஆண் வாரிசு தொடர்ச்சி இல்லை குடும்பம் அப்படியே தடைபட்டு அப்படியே நிற்கிறது இந்த குடும்பத்தை அப்படியே விட்டுவிட முடியாது அப்படியே விட்டுவிட்டால் அது கடவுளுடைய சாபமாக கருதப்படும் எனவே இந்த சாபத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அந்த குடும்பம் நிலைத்து தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இவர் எடுக்கிற இரண்டாம் கட்ட முயற்சி எனவேதான் தான் போவாசு சொல்லுகிறார் இதுவரை காட்டிய குடும்பை பற்றி விட இப்போது காட்டும் குடும்ப பற்றே மேலானது என்பேன் ஏனென்றால் இந்த குடும்பம் நீட்சிக்கான ஒரு முயற்சி இது ரூத் எடுக்கிற முயற்சி எனவே தான் இதை போவாசு மனமாற உளமாற தாராளமாக அவர் பாராட்டுகிறார் இதுவரைகளும் நீங்க காட்டின அத்தனை கருணைமிகு நிகழ்ச்சிகள் மனநிலைகள் பண்பு எல்லாத்தையும் எனக்கு தெரியும் பாராட்டுகிறேன் இப்பொழுது நீ காட்டுவது தஞ்சம் தேடுவது அடைக்கலம் தேடுவது என்னை காப்பாற்றும் முறை கடமை உனக்கு இருக்கிறது என்று சொல்லி கேட்பது மிகவும் சிறப்பானது என்று அவர் பாராட்டுகின்றார் எனவே இந்த பாராட்டுகிற இந்த குணம் செயல் அவருக்கு அரவணைப்பு தொடக்கத்திலிருந்து கொடுப்பது எல்லாம் ஒரு நல்ல ஒரு இளைஞருக்குரிய ஒரு பண்பு எப்படி ஒரு இளம் பெண்ணை கண்ணோக்க வேண்டும் எப்படி அவருக்கு உதவி செய்ய வேண்டும் பக்கத்திலிருந்து ஆதரவு காட்ட வேண்டும் என்பதற்கெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு இந்த போவாசு என்கிற இந்த இளைஞர் நல்ல ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார் அவருடைய வார்த்தைகள் அந்த ரூத்தோடு பேசுகின்ற அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிகவும் ஆழமானது பொருள் உள்ளது மதிப்பு மிகுந்தது மாண்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது வேறு எந்த விதத்திலும் அவர்களை தரக்குறைவாகவோ இழிவாகவோ அல்லது இரண்டாம் கட்டத்தில் நிறுத்தக்கூடிய ஒரு சொற்களாகவோ இல்லவே இல்லை எனவே இவை அனைத்தையுமே இந்த புத்தகத்தினுடைய உயர்வாக இலக்கிய நயத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது அடுத்தது பாருங்கள் பத்தாவது வசனம் பாருங்கள் ஏனெனில் பணமுள்ள ஒரு இளைஞனை நீ நாடவில்லை ஏழை ஆயினும் இளைஞனே வர வேண்டும் என்று நீ கேட்கவில்லை அது இன்னும் அந்த காரணம் குடும்ப பற்றே மேலானது என்பதற்கு போவாசு கொடுக்கக்கூடிய காரணங்கள் இன்னும் அதிகமாக வசனம் பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பணமுள்ள ஒரு இளைஞனை நீ நாடவில்லை இது இன்னைக்கு இது மிக பொருத்தமான ஒன்று இன்றைக்கி திருமண நிகழ்வுகள் ஏற்பாடுகள் எல்லாம் நாம் எதையை அடிப்படையாக வைத்து நாம் செய்கிறோம் முதல்ல நல்ல வேலையாக எவ்வளவு சம்பளம் குடும்பம் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம் இந்த பொண்ணு அங்கே போயிடுச்சுன்னா எப்படி இருக்க போகுது சந்தோஷமாக இருக்குமா எப்படி வாழ்வார்கள் அது உண்மைதான் அது ஒன்று அதே பிரதானமாக வைத்து தேடுகிற குடும்பங்கள் எத்தனை இருக்கின்றது எனவே இந்த இடத்துல ரூத்துனுடைய இந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு சிறந்த பாடமாக அமைகின்றது பணமுள்ள ஓர் இளைஞனை நீ நாடவில்லை ஓகே இவர் நாடுவது நல்ல குணமுள்ள ஒரு இளைஞர் அது முறை உறவினர் ஆபத்தில் குடும்பத்தை சிதா சிந்தாமல் சிதறாமல் காப்பாற்றக்கூடிய கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய சரியான தகுந்த மனிதரை அவர் தேடுகின்றார் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி என்ற ஒரு நிலை ஆனால் இங்கே போவாசனுடைய தொடக்கம் முதல் இந்த வசனம் வரை அவருடைய அத்தனை நல்ல குணநலன்கள் மனநிலைகள் சொற்களை நாம் பார்க்கின்றோம் எனவே பணமுள்ள ஒரு பணக்கார இளைஞனை நீ நாடவில்லை ஏழை ஆயினும் இளைஞன்தான் எனக்கு வரவேண்டும் என்றும் நீ கேட்கவில்லை புரியுதுங்களா எனவே மறுபடியும் பாருங்க பதினோரா என் மகளே எனக்கு உரியவராக அந்த மகளே எனக்கு உரியவராக அவர் சொந்தம் கொண்டாட அவர் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார் என் மகளே அப்போ ஒரு இந்த உறவு ஒரு துணையாளர் எதிர்கால மனைவி என்கிறதையும் தாண்டி என் மகள் என்ற ஒரு அந்யோன்யம் ஒரு உறவு பாசம் நிறைந்த ஒரு தாய் அன்பு தந்தை அன்பு அத்தனையும் ஒரு சேர ஒரு மைய புள்ளியை நோக்கி கொண்டு செல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாக போவாஸ் இதை பயன்படுத்துகிறார் என் மகளே கவலைப்படாதே அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறது டோன்ட் பி அஃப்ரைட் கவலைப்படாதே எகைன் இது கடவுள் போவாஸ் வழியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் நான் பிற்பாடு கடவுள் எப்படி இந்த புத்தகத்தில் செயல்படுகிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் கவலைப்படாதே டோன்ட் பி அஃப்ரைட் டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட் தைரியமாக இரு அஞ்சாதே அப்படின்னு கடவுளே போவாஸ் வழி ஆனால் போவாஸ் வந்து மைட்டி மேன் இன் ஹிம் இஸ் ஸ்ட்ரென்த் அவரில் வலிமை எனவே வலிமை மிகுந்த இந்த மனிதர் இந்த வலிமையற் நழிந்து நலிந்து போன இந்த பெண்ணுக்கு கொடுக்கிற ஒரு சரியான ஆறுதல் வார்த்தை கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு இன்னும் இந்த போவாசனுடைய எப்படி இந்த ஆசிரியர் காட்டுகிறார்னு பாருங்களேன் இவ்வளவு நடந்து போச்சு நீ என்ன தேடி வந்திருக்கிற அப்படின்னா இவரே ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கலாம் ஆனா அடுத்தது இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் வாசிங்க பதினோராது வசனம் அந்த பதினோராது வசனத்தில் வாசிங்க என் உறவின் முறையினர் அனைவருக்கும் நீ எவ்வளவு நல்லவள் என்பது தெரியும் நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் ஸோ இங்கே என் மகளே கவலைப்படாதே என் உறவின் முறையினர் அனைவருக்கும் நீ எவ்வளவு நல்லவள் என்பது தெரியும் எப்படியோ அவங்களுடைய வீட்டு எல்லா நபர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ரூத்தை பற்றி செய்தி தெரிய வந்துருச்சு அதை மறைமுகமாக இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார் எப்படி என்னன்ற தகவல் நமக்கு இல்லை ஆனால் நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் இப்போது நகோமி சொன்னது அனைத்தையும் ரூத்து செய்து முடிக்கிறார் இப்போது ரூத் கேட்பது அனைத்தையும் போவாசு செய்து முடிப்பதாக வாக்குறுதி கொடுக்கின்றார் இதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு இலக்கியத்தில் ஆசிரியர் காட்டுகிற ஒரு அருமையான ஒரு யுக்தி ஒருவர் ஒருவருக்கொரு எப்படி பரஸ்பரம் காட்டுகிறார்கள் அன்பாக ஒன்றிணைந்து செல்லுகிறார்கள் என்பதற்கு ஸோ நகோமி சொல்லுவது அனைத்தையும் நாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம் இல்லைங்களா ஐந்தாவது வசனமும் ஆறாவது வசனத்தில் அந்த வார்த்தை அனைத்தையும் இங்கேயும் நாம் பார்க்குறோம் அனைத்தையும் ஸோ எல்லாமே ஸோ நகோமி சொல்லுகிற அனைத்தையும் ரூத் செய்து முடிக்கிறார் ரூத்து சொல்லுகிற வேண்டுகிற பரிந்து பேசுகிற அத்தனையும் போவாசு செய்து முடிப்பதாக வாக்குறுதி கொடுக்கின்றார் பன்னிரெண்டாவது வசனம் வாசிங்க நான் உன்னை காப்பாற்றும் கடமையுள்ள உன்னுடைய முறை உறவினன் என்பது உண்மைதான் எனினும் என்னை விட இன்னும் நெருங்கிய முறை உறவினர் ஒருவர் உனக்கு இருக்கிறார் ஸோ இந்த பன்னிரெண்டாவது வசனமும் இன்னும் போவாசனுடைய அந்த நல்ல மனநிலையை உயர்த்தி காட்டுகிறது ரூத்து சொல்கிறாங்க என்னை காப்பாற்றுகிற என் முறை உறவினர் நீங்க தான் அதன்படி எனக்கு உனது போர்வையில் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருலும் மூடிக்கொள்ளும் என்று பாதங்களிலே படுத்து அவர் கேட்கின்றார் வேண்டுகின்றார் இத்தனையும் அவர் பாராட்டுகிறார் ஆசி வழங்குகிறார் என்னுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் உன்னை பற்றி நல்லா தெரியும் இதுவரைக்கும் நீங்கள் காட்டின பரிவு எல்லாம் அதைவிட இப்பொழுது நீ பார்ப்பது தேடுவது அதை விட மேலானது இதெல்லாம் சொல்லிவிட்டு இவர் சொல்லுகிறார் உண்மைதான் என்னை விட இன்னும் ஒரு நெருங்கிய ஒரு உறவினர் இருக்கிறார் இந்த இடத்துல அந்த சோஷியாலஜிக்கல் பேக்ரவுண்டு சொல்லுவது மிக முக்கியமானது எந்த விதத்தில் உன்னை காப்பாற்ற முடியும் மீட்க முடியும் என்று அதாவது தொடக்க காலத்தில் இஸ்ராயல் மக்களிடத்திலே உயிர்ப்பு மறுவாழ்வு என்பதை பற்றிய சிந்தனைகளெல்லாம் இல்லை இதெல்லாம் ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஒன்பதாவது பத்தாவது நூற்றாண்டில் நடக்கிற நிகழ்வுகளை பற்றி நாம் பார்க்குறோம் எனவே அந்த காலத்தில் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு உயிர்ப்பை பற்றியோ மறுவாழ்வு பற்றியோ அப்படி தெளிவான சிந்தனைகள் இல்லை அப்படிப்பட்ட காலத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தன்னுடைய குடும்பம் வாழ்வதன் வழியாக என்னுடைய பெயர் இருக்கிறது தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழ்கிறது நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த குடும்பம் நீடிக்க வேண்டும் நம்முடைய உடைமைகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும் அதை நாம் கூடாது என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள் அதுதான் அவர்களுடைய நம்பிக்கை அதே போலவே சட்டமும் அதை கொடுத்திருந்தது லேவியர் நூலில் நாம் பார்க்குறோம் உன்னுடைய குடும்பத்தாரில் ஏதாவது சிதைவுற்றால் அல்லது ஆண் வாரிசு இல்லாமல் போனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற நெருங்கிய உறவினர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த இழந்து போன உடைமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அதாவது அந்நியர் அதை வாங்கிவிட்டால் அவருடைய கையிலிருந்து அதை மீட்க வேண்டும் தனது உடமையாக தனது குளத்துக்குள்ளேயே வைத்துக்கொள்ள வேண்டும் அதே தனது குடும்பத்தாரை யாராவது ஒருவர் கொலை செய்து விட்டாலோ ரத்தம் சிந்துகிற அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டாலோ இன்னொருவர் ஓடி சென்று அவரை கொலை செய்ய வேண்டும் அல்லது ரத்தம் வெளியே வருகின்ற அளவுக்கு அவரை பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும் இப்படி ஒரு சமுதாய சமநிலை அல்லது சமன்பாடானது அங்கே பின்பற்றப்பட்டது இந்த ஒரு பின்புலத்தில் தான் இங்கே எளிமையிலேக்கு வாரிசு இல்லாமல் இறந்து விடுகிறார் எனவே இந்த குடும்பத்தினுடைய நீட்சி என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த இடத்துல இந்த கணவருடைய உடன் பிறந்தார் அவருக்கு ஒரு தார்மீக உரிமை உண்டு அவர் இந்த கைம்பெண்ணை மணந்து தனது சகோதரனுக்கு வாரிசை உண்டாக்க வேண்டும் அந்த குடும்ப திருமணத்தில் பிறக்கின்ற அந்த குழந்தையானது அந்த இறந்து போன சகோதரனுடைய மகனாகவே அவன் கருதப்படுவான் அந்த வீட்டெடுக்கிற உடமையானது இவனுக்கு இந்த மகனுக்கு உரியதாக இருக்கும் ஸோ இந்த ஒரு நிலையில தான் இந்த போவாஸும் இந்த நெருங்கிய உறவினரும் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் ஸோ இதை வாசிக்கின்ற பொழுது எப்படி என்ற ஒரு சிந்தனை வாசகர்களுக்கு இருக்கா அதை பற்றி அந்த குறிப்பை நாம் லேவியர் புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதை புரிந்து கொள்வதற்கு இந்த இடத்துல உதவியாக இருக்கு எனவே தான் இந்த நெருங்கிய உறவினர் பெயர் சொல்லாத ஒரு உறவினர் இது ஒரு கேரக்டர் தான் மற்ற எல்லாருக்குமே ரூத்து புத்தகத்தில் பேர் உண்டு அந்த பெயருடைய ஒவ்வொரு விளக்கத்தையும் நாம் பார்த்தோம் இந்த நெருங்கிய உறவினருக்கு பேர் சொல்லாமல் இங்கே அறிமுகப்படுத்துவது ஒரு வினோதமாக இருக்கிறது அது என்னென்னு தெரியல இப்போ போவாசை அதை அறிமுகப்படுத்த இன்னும் நெருங்கிய முறை உறவினர் ஒருவர் உனக்கு இருக்கிறார் பதிமூணாவது வசனத்தை வாசிங்களேன் இந்த இரவு கழியும் வரை நீ இங்கேயே இரு காலையில் அவர் உன்னுடைய முறை உறவினராக தம் கடமையை ஏற்றுக்கொள்ள முன் வருவாரானால் நல்லது அவர் ஏற்றுக்கொள்ளாவிடில் நானே அக்கடமை ஏற்றுக்கொள்வேன் வாழும் ஆண்டவர் மேல் இதை ஆணையிட்டு கூறுகிறேன் பொழுது புலரும் வரை இங்கேயே படுத்திரு என்றார் இது வசனம் பதிமூன்று மிக முக்கியமான ஒரு வசனம் இதுக்கு முன்னால போவாசு செய்த அத்தனை நல்ல காரியங்கள் நற்சொற்கள் அனைத்தையும் இந்த பதிமூன்றாவது வசனத்தில் நாம் இங்கே ஒரு முத்தாய்ப்பாக நாம் பார்க்குறோம் குறிப்பாக பனிரெண்டாவது வசனத்தில் அவர் அந்த இவரை விட அதாவது போவாசை விட நெருங்கிய உறவினர் ஒருவர் இருக்கிறார் என்று ரூத்திடம் அவர் சொல்லுகிறார் அவருக்கு போதுமான சுதந்திரத்தை இவர் கொடுத்து பேசுகிறார் அது மிக மிக சிறப்பான ஒன்று பாருங்கள் இந்த இரவு கழியும் வரை நீ இங்கேயே இரு உடனே அடியாக ரூத்தை அனுப்பிவிடவில்லை ஏன்னா தொடர்ந்து அவர் த ரூத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அந்த ஒரு செயலை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது காலையில் அவர் உன்னுடைய முறை உறவினராக தம் கடமை ஏற்றுக்கொள்ள முன் வருவாரானால் நல்லது ஒரு எப்படி இந்த புத்தகம் தொடர்ந்து ஒரு தனிநபருக்கு உரிய சுதந்திரத்தை கொடுக்கறது முடிவெடுப்பதற்கு தீர்மானம் எடுப்பதற்கு என்பதற்கு போவாசனுடைய வார்த்தைகள் மிக முக்கியமானது யாரும் அவரை வலுக்கட்டாயப்படுத்தவில்லை நீ இந்த ரூத்தை மோவாபிய பெண்ணை நெருங்கிய உறவினர் என்ற முறையில் ஏற்றுக்கொண்டுத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை முன் வருவாரானால் நல்லது அப்படி என்றால் தானாக சுயமாக விருப்பம் எடுத்து வருகின்ற ஒரு சுதந்திரமான ஒரு மனநிலையை போவாசு கொடுக்கின்றார் அவர் ஏற்றுக்கொள்ளாவிடில் நானே அகாடமியை ஏற்றுக்கொள்வேன் ஸோ இவர் தனது தீர்மானத்தை இரண்டாவது முறையாக உறுதிப்படுத்துகின்றார் அதுக்கு முன்பாக நான் பார்த்தோம் பதினோராவது வசனத்தில் இறுதியில் நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்கிற உறுதியை முதலில் சொல்லுகின்றார் அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே அதை உறுதிப்படுத்துகின்றார் நானே அக்கடமையை ஏற்றுக்கொள்வேன் அந்த தனது நிலைப்பாட்டை வாழும் ஆண்டவர் மேல் இதை ஆணையிட்டு கூறுகிறேன் என்று உறுதிப்படுத்துகின்றார் வாழும் ஆண்டவர் மேல் அப்போ இந்த இஸ்ராயலுடைய கடவுள் யார் என்ற ஒரு அடையாளத்தை இந்த வாக்குறுதி நமக்கு சொல்லுகின்றது அவர் வாழும் கடவுள் லிவிங் என்பது மிக முக்கியமான ஒரு இறையல் செய்தி அது அந்த உயிர் வாழுகின்ற கடவுள் அவர்தான் இந்த புத்தகத்துக்கு ஒரு பின்புலமாக அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார் வாழும் கடவுள் ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒரு பட்டுப்போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நகோமியினுடைய வாழ்வு ரூத்தினுடைய வாழ்வு ஓர்ஃபா இரண்டு மகன்கள் மக்களோன் கிளியோன் வாரிசுகள் இல்லாமல் மிக குறுகிய காலத்தில் இறந்து போன ஒரு அவலமான சோகமான ஒரு சூழல் எனவே இவர்களுக்கு இந்த வாழும் கடவுள் எப்படி மீண்டும் வாழ்வு கொடுக்க போகிறார் என்பது நாம் தொடர்ச்சியாக தேடுகிற ஒரு விடையாக இது இந்த இடத்தில் இருக்கிறது வாழும் ஆண்டவர் மேல் இதை ஆணையிட்டு கூறுகிறேன் நான் நிச்சயமாக செய்வேன் உறுதியாக செய்வேன் அதை ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அவர் உறுதி செய்கின்றார் இது மிகவும் சிறப்பான ஒன்று மீண்டும் பொழுது புலரும் வரை இங்கேயே படுத்திரு தனது அறிவுரையை இரண்டாவது முறையாக சொல்லுகிறார் இந்த வசனத்தில் தொட முதலில் இருக்கிற வாக்கியம் பாருங்களேன் இரவு கழியும் வரை நீ இங்கே இரு என்கிற கட்டளை இறுதியாக சொல்லப்படுவதும் அதே தான் பொழுது புலரும் வரை இங்கேயே படுத்துரு அப்போ இந்த வசனத்தினுடைய தொடக்கமும் முடிவும் ஒரே செயலில் நிறைவுபெறுகிறது தொடங்குகிறது நிறைவுபெறுகிறது இது விவிலியத்தில் நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு சிறப்பு அம்சம் இது ஆங்கிலத்தில் இன்க்ளூஷன் என்று சொல்லுவார்கள் அதாவது எந்த ஒரு செயலில் தொடங்குகிறதோ அதே செயலோடு ஒரு வசனம் நிறைவு பெறுகிறது ஆக இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அந்த ரூத்து அந்த இரவு கழியும் வரை அவ்வளவு நேரம் போவாசனுடைய அந்த கதிர்களை அடிக்கின்ற அந்த களத்திலே தஞ்சம் அடைகின்றார் பாதுகாப்பு தேடி பாதுகாப்போடு இருக்கின்றார் அந்த இரவு நேரம் என்பது பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நேரம் இல்லைங்களா அந்த நேரத்தில் நாம் எதையும் செய்ய முடியாது திடீரென்று ஒரு இடத்திற்கு போய் அடைக்கலம் தேட முடியாது எனவே அவர் தமது இஸ்ராயலினுடைய வாழும் ஆண்டருடைய இறகுகளின் நிழலை தேடி தஞ்சம் தேடி வந்திருக்கிறார் இந்த போவாசு வலிமிகுந்த இந்த மனிதர் அந்த வலிமையற்ற நலிந்து போன அந்த ஒரு ஜீவனுக்கு உயிர் கொடுக்கிறது வாழ்வு கொடுக்கிறது பாதுகாப்பு கொடுக்கிறது எனவே தான் மீண்டும் மீண்டும் இந்த இரவு கழியும் வரை இனி இங்கே இரு படுத்திரு என்ற ஒரு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு தர்மம் செயல் சேரிட்டி என்று சொல்லுகிறோமே அதெல்லாம் அன்பாக இங்கே கொடுக்கப்படுகின்றது பதினாலாவது வசனம் வாசிங்க அதனுடைய தொடர்ச்சி அவ்வாறே ரூத்து பொழுது புலரும் வரை அவர் அருகே படுத்திருந்தார் ஒரு பெண் களத்திற்கு வந்திருந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்று போவாசு ஏற்கனவே அவரிடம் சொல்லியிருந்தார் அதற்கெனங்க ஆள் அடையாளம் கண்டுகொள்ள இயலாத வைகரை பொழுதிலேயே ரூத்து எழுந்துவிட்டார் ஓகே இந்த வசனம் பதினான்காவது வசனம் எப்படி இந்த கதையை முன்னெடுத்து செல்லுகிறது என்பதற்கு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கின்றது இந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தை பாருங்களேன் அவ்வாறே அந்த வார்த்தை தான் முதல் வார்த்தையாக இந்த வசனத்தை தொடங்குகிறது இதுக்கு முன்னதாக நாம் பார்த்தோம் வசனம் ஆறு அந்த இடத்துலையும் இதே வார்த்தை முதன்மையான சொல்லாக வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறே இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ரூத்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நெறிமுறைகளை கட்டளைகளை அப்படியே முழுக்க முழுக்க தாராள உள்ளத்தோடு கீழ்ப்படிதல் மனநிலையோடு செய்து முடிக்கிறார் என்பதை காட்டுகிறது இனிய இதயங்களே எடுத்து வாச நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க போவாசு திடீரென்று விழித்து தூக்கத்திலிருந்து விழித்து தலையை நிமிர்ந்து பார்த்து காலடியிலே கிடக்கிற ரூத்தை சந்தித்து யார் நீ என்று அடையாளத்தை கேட்கின்ற ஒரு முத்தாய்ப்பாக உயர்வானதாக நடக்கப் போகிறது என்பதற்கு முன் அடையாளமாக இருக்கின்றது எனவே வெறுங்கையாக நீ போக வேண்டாம் என்னை தேடி வந்திருக்கிற எனது போரடிக்கின்ற இந்த கதிரடிக்கின்ற களத்திற்கு நீ வந்திருக்கிற எனவே கதிர்மணிகளை எடுத்து செல் என்று சொல்லி